வணக்கம் நண்பர்களே, பொன்னியின் செல்வன் கதை கேட்க உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். கடந்த காணொலியோட முடிவுல குந்தவை தஞ்சாவூர்ல ஒரு ஆதுர சாலை ஆரம்பிச்சிருந்தாங்க. அந்த விழாவுக்கு எல்லாரும் போயிருந்தாங்க. அந்த இடத்துல வச்சு மக்கள் எல்லார பத்தியும் கோஷம் போட்டாங்க. பழுவேட்டரையர்கள் பேரை சொல்லும்போது மட்டும் அவங்கக்கிட்ட பெருசாக உற்சாகம் இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ நாம் பார்க்க போகிறது இரண்டாவது பாகத்தின் 19வது அத்தியாயம், ஒற்றன் பிடிப்பட்டான். அன்னைக்கு காலையில் விழாவில் நடந்தது இல்லையா, அந்த விஷயங்கள் எதுவுமே பெரிய பழுவேட்டரருக்கு பிடிக்கவே இல்லை, எரிச்சலாக வருது. மன்னர் மேலேயும் மன்னரோட குடும்பத்து மேலேயும் மக்களுக்கு எவ்வளோ பாசம் இருக்குது, மதிப்பு இருக்குது, மரியாதை இருக்குது அப்படின்னு தெரியப்படுத்துகிற ஒரு நிகழ்ச்சியாக அது அமைஞ்சு போச்சே. மக்களா மக்கள், முட்டாள் மக்கள், ஆடு மாடு மாதிரி. நாலு பேர் எந்த பக்கம் போகிறாங்களோ 4000 பேரும் அந்த பக்கமே போவாங்க. சுய அறிவை பயன்படுத்துறது அப்படிங்கிறது கொஞ்சமும் கிடையாது. இந்த மன்னர் மேலோகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆட்சியை பாழாக்கிட்டு தான் போவார் போல் இருக்கு. அந்த ஊருக்கு வரி விலக்கு கொடு, இந்த ஊருக்கு வரியே இல்லாமல் பண்ணிடுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. கொஞ்ச நாளில் வரி கட்டுறதுக்கு கிராமமே இல்லாமல் போயிடும், எல்லாத்துக்கும் வரி விலக்கு கொடுத்துருவார் போல் இருக்கு. இது பத்தாதுன்னு போர்க்காலத்துக்கு அரிசி அனுப்பிவை, சாப்பாடு அனுப்பிவை, ஆயுதத்தை அனுப்பிவை, மருந்து அனுப்பிவைனா எங்கேருந்து அனுப்புறது அப்படின்னு சத்தம் போட்டு கத்துறாரு. இதை கேட்டு அவரோட பணியாட்கள்லாம் சுற்றி நிற்பாங்கள்ல, அவங்களாம் பயந்து போய் நின்றுட்டுருக்காங்க. பக்கத்தில் நிற்கிற அவரோட தம்பி, அண்ணா இப்படிலாம் பேசி என்ன பயன், காலம் வரட்டும், காரியத்தில் காட்டுவோம் அப்படின்னு சொல்கிறாரு சின்ன பழுவேட்டரையர். குந்தவை கந்தமாறனை பார்க்கறதுக்கு தன்னோட அரண்மனைக்கு வரப்போகிறா அப்படின்னு தெரிஞ்சதுலேருந்தே பெரிய பழுவேட்டரையரோட எரிச்சல் உச்சத்துக்கு போயிடுது. நந்தினி கிட்டே போயிட்டு, இது என்னம்மா இது, அந்த அறிக்கு எதுக்கு இங்கே வரா, நீ தான் அவளை கூப்பிட்டியாமே, அவள் உன்னை அவமானப்படுத்தினதெல்லாம் மறந்துட்டியா என்ன அப்படிங்கிறாரு. எனக்கு யாராவது நன்மை பண்ணாலும் மறக்க மாட்டேன், தப்பு பண்ணாலும் மறக்க மாட்டேன், இதை கூட இவ்வளோ நாள் நீங்கள் புரிஞ்சுக்கலையா அப்படிங்கிறாங்க நந்தினி. அப்புறம் ஏமா அவள் இங்கே வரா அப்படின்னோடனே, அவள் இஷ்டம் வரா, மன்னர் மகள்ன்ற திமிரில் வரா அப்படிங்கிறாங்க நந்தினி. நீ தான் கூப்பிட்டியாமேம்மா அப்படின்னு பழுவேட்டரையர் கேட்டவுன்னே, நான் கூப்பிடல, அவளே கூப்பிட்டுக்கிட்டா. சம்பவரையர் மகன் கந்தமாறன் உங்கள் வீட்டில் தான் இருக்கானாமே அப்படின்னு கேட்குறா. நான் பார்க்க வரேன்றா, வராதன்னு நான் சொல்ல முடியுமா, நான் அப்படி சொல்கிறதுக்கும் ஒரு காலம் வரும், அது வரைக்கும் எல்லா அவமானத்தையும் நான் பொறுத்துக்க தான் வேணும். நீ வேணால் பொறுத்துக்கோம்மா, என்னால் பொறுத்துக்க முடியாது, என்னால் இந்த ஊர்லேயே இருக்க முடியாது, எனக்கு மலைப்பாடில் ஒரு வேலை இருக்குது, நான் போய் பார்க்க போகிறேன் அப்படிங்கிறாரு பழுவேட்டரையர். நானே சொல்லலாம்னு நினச்சேன், நீங்கள் கிளம்புங்க, அந்த விஷ பாம்பை என்கிட்ட விட்டுருங்க, அந்த விஷத்தை எப்படி இறக்குறதுன்னு எனக்கு தான் தெரியும். நீங்கள் திரும்பி வரப்போ ஏதாவது வித்தியாசமான செய்திகளை கேள்விப்பட்டீங்கன்னா ஆச்சரியப்படாதீங்க. குந்தவை கந்தமாறனை கல்யாணம் பண்ணிக்க போகிறான்னோ, இல்லை ஆதித்ய கரிகாலர் கந்தமாறனோட தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்க போகிறானோ கேள்விப்படலாம், ஆச்சரியப்பட்டுறாதீங்க அப்படின்னு சொன்னோடனே, என்னம்மா சொல்கிற, அப்படிலாம் நடந்துச்சுன்னா நம்ம திட்டம் என்ன ஆகிறது அப்படிங்கிறாரு பழுவேட்டரையர். பேச்சு நடந்துட்டா காரியமாக நடந்துருமா என்ன, மதுராந்தகனுக்கு தான் அடுத்த பட்டோன்னு உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கீங்களே, உண்மையிலேயே அப்படி தான் நடக்க போதா அப்படின்னு சொல்லிட்டு பழுவேட்டரையரையே உத்து பார்க்குறாங்க நந்தினி. அந்த பார்வையை பழுவேட்டரையரால் தாங்க முடியல. சட்டன் என்ன பண்ணுறாரு, கீழே குனிஞ்சு அவங்களோட கையை எடுத்து தன்னோட கண்ணில் ஒத்திக்கிறாரு. ஒத்திக்கிட்டு, நான் சொல்கிறத கேளுமா, இந்த சோழ சாம்ராஜ்யத்தில் நீ மகாராணியாக உட்கார போகிற அந்த நாள் கூடிய சீக்கிரம் வரப்போதுப்பார் அப்படிங்கிறாரு. இந்த பக்கம் கந்தமாறனை பார்க்க குந்தவை வரேன்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அந்த விஷயம் கந்தமாறனுக்கும் தெரியப்படுத்தப்படுது. உடனே அவன் பரபரப்பாயிடுறான். குந்தவை எவ்வளோ புத்திசாலி, எவ்வளோ அழகானவங்க அப்படிங்கிறது ஊர் உலகம் அறிஞ்ச விஷயந்தான். சோழ நாடே கொண்டாடுற ஒரு பொண்ணு தன்னை பார்க்க வராங்க அப்படின்னும்போது அது எவ்வளோ பெரிய விஷயம். சே, இதுக்காக எத்தனை குத்து வேணால் வாங்கி படுத்து கிடக்கலாம், இந்த காயம் மட்டும் போர்க்களத்தில் போர் பண்ணும்போது என் மார்பில் வந்ததாக இருக்கக்கூடாதா, கேவலம் நண்பன் ஒருத்தன் பண்ண துரோகத்தை பற்றி எல்லாருக்கிட்டேயும் படித்த அதே பாடத்தை இவக்கிட்டையும் சொல்லணும் அப்படின்னு கந்தமாறன் நினச்சிக்கிறான். கூடவே குந்தவைக்கும் அவங்க குடும்பத்துக்கும் எதிராக இவன் சில விஷயங்களை ஈடுபட்டிருக்கான்ல, அது அவனுக்கு ஞாபகத்துக்கு வருது. சீ, இப்படிலாம் பண்ணியிருக்கக்கூடாதோ அப்படின்னு அவன் மனசே அவனை குத்துது. கந்தமாறன் சாதாரணமாக ஒரு நல்ல பையன், சூதுவாது தெரியாத ஒரு பையன்தான். நந்தினியை பார்த்த உடனே எல்லாரும் மயங்கிடுற மாதிரி இவனும் அவங்களோட அழகில் மயங்கிட்டான். இருந்தாலும் இன்னொருத்தரோட மனைவி, பழுவேட்டரையரோட மனைவி அப்படிங்கிறதால தன்னோட ஆசையை தன் மனசுக்குள்ளேயே வெளியில் காட்டிக்காமல் கட்டுப்பாடாக வச்சுக்கிட்டாரு. குந்தவையோ கல்யாணம் ஆகாதவங்க, அவங்கக்கிட்ட எப்படி நடந்துக்கிறது, என்ன மாதிரி பேசுறது, மனசுக்குள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட உண்மையாக நல்லவன் மாதிரி பேச முடியுமா, ஒருவேளை அவங்க அழகில் மயங்கி அவங்க பக்கம் சாஞ்சிருவோமோ,
சேச்ச, அப்படிலாம் ஒரு நாள் நடக்கக்கூடாது. ஆமாம், முதல்ல இந்த இளவரசி எதுக்காக நம்மளை பார்க்க வரணும்? வரட்டும் வரட்டும், ஏதாவது மோசமாக கோபமாக பேசி மறுபடியும் இந்த பக்கம் வரவே வராத மாதிரி பண்ணிடணும் அப்படின்லாம் நினச்சிக்கிறான் கந்தமாறன். என்ன வேணால் நினச்சிக்கலாம், ஆனால் குந்தவையை பார்த்தா என்ன நடக்கும் தெரியும்ல. குந்தவையை பார்த்த உடனே அப்படியே மாறிடுறான் கந்தமாறன். அவங்களோட அழகு, அந்த முகம், அவங்க பெருந்தன்மையாக பேசுறது, அவங்க அடக்கம், அனுதாபமாக இனிமையாக பேசுறது, இதெல்லாம் பார்த்த உடனே கந்தமாறனுக்கு அவன் என்ன பண்ணுறான், என்ன பேசுகிறான் எதுவுமே புரியல. அவனே என்னென்னவோ கற்பனை பண்ணிக்கிறான். நம்மளே புதுசாக யாரையாவது பார்க்குறோன்னா வந்துட்டு நம்ம அதுவும் அவங்கள பார்த்து பிடிச்சி போச்சு அப்படின்னா நம்மளை பற்றி எதாவது பெருமையாக சொல்லிக்குவோம்ல. அந்த மாதிரி அவனே விரும்பாத மாதிரி வேறு வழியே இல்லாத மாதிரி அவனோட பெருமையெல்லாம் எடுத்து சொல்கிறான். எந்தெந்த பொருளில் என்னென்ன காயங்கள் பட்டுச்சு, இந்த பொருளில் இது நடந்துச்சுன்னு அதெல்லாம் வந்து காட்ட விருப்பமே இல்லாத மாதிரி அந்தந்த காயங்களெல்லாம் காட்டி அதை பற்றிலாம் பேசுகிறான். அந்த துரோகி இருக்கானே என் நண்பன் வந்தியத்தேவன், அவன் என் மார்பில் குத்திருந்தா கூட பரவாயில்ல, முதுகில் குத்திட்டு போயிட்டானேன்றதுதான் என்னோடய வருத்தம். அதனால்தான் அவனோட துரோகத்தை பற்றி வெளியே சொல்ல வேண்டியதாக போச்சு. இல்லைன்னா என் நண்பனை பற்றி நானே கேவலமாக வெளியில் சொல்ல மாட்டேன். இப்படி நான் சொல்லலைன்னா நான் ஏதோ போர்லேருந்து தப்பிச்சு ஓடி போகும்போது முதுகில் அடிபட்டுருச்சுன்னு நினைப்பாங்கல்ல, அதனால்தான் சொல்கிறேன். அவன் மட்டும் என் தோள்லையோ மார்பிலையோ குத்திருந்தான்னா சத்தியமாக நான் அவனை மன்னிச்சே விட்டுருப்பேன் அப்படின்னு கந்தமாறன் பரபரன்னு சொன்ன உடனே குந்தவைக்கு அவன் சொல்கிறதுலாம் உண்மைதான் போல் இருக்குது அப்படின்னு தோணுது. ஒரு நிமிஷம், வந்தியத்தேவன் உண்மையிலேயே இப்படி தான் பண்ணியிருப்பானோ, நம்ம தான் அவன் விஷயத்தில் ஏமாந்து போயிட்டோமோ அப்படின்னு தோணுது. இப்படி தோணின உடனே என்ன நடந்தது, ஏது நடந்தது கொஞ்சம் விவரமாக சொல்லுங்கள் அப்படின்னு கந்தமாறனை பார்த்து கேட்குறாங்க குந்தவை. கிடைச்சிதுடா வாய்ப்பு அப்படின்னு அவனும் புதுசு புதுசாக ஏதேதோ கதையை கற்பனை பண்ணி சொல்ல தொடங்குறான். நந்தினிக்கே ஆச்சரியமாயிடுது, என்னடா இவன் என்னென்னமோ கதை சொல்கிறானே அப்படின்னு. அது பாருங்க தேவி, அவன் கடம்பூரில் எங்கள் வீட்டில் வந்து தங்கினானே அன்னைக்கு என்னை ஏமாற்ற தொடங்கிட்டான். தஞ்சாவூருக்கு ஏன்டா போகிறேன்னு கேட்டேன், என்கிட்ட உண்மையான காரணத்தை சொல்லலை. சரி, இங்கே வந்து இங்கேயாவது உண்மையை சொன்னானா, இங்கேயும் ஏதோ பொய்யை சொல்லி பொய்யா ஏதோ அடையாளத்தை காட்டிட்டு கோட்டைக்குள்ளே நுழைஞ்சிருக்கான். மன்னரை வேற போய் பார்த்துருக்கான், ஆதித்ய கரிகாலர்கிட்டேருந்து ஓலை கொண்டு வந்ததாக வேற பொய் சொல்லியிருக்கான். அதோடு விட்டானா, உங்கள் பேரை சொல்லி உங்களுக்கும் ஓலை கொண்டு வந்திருக்கேன்னு சொன்னவுடனே கோட்டை தலைவர் சின்ன பழுவேட்டரே இருக்குது, அவன் மேலே சந்தேகம் வந்துருச்சு, ஒற்றனாக இருப்பானோ அப்படின்னு நினச்சி அவனை காவலில் வைக்க சொல்லிட்டாரு. ஆனாலும் அவன் திறமையை பாராட்டி தாங்க ஆகணும், எப்படியோ தப்பிச்சிட்டான் பாருங்கள். இந்த விஷயத்தெல்லாம் நான் கேள்விப்பட்டப்போ ஏன் நண்பன் எதிர் நாட்டு ஒற்றனாக இருப்பான்னு சத்தியமாக நம்பலைங்க. அவன் கூட பழகும்போது அப்பப்போ ஏதாவது தப்பு தண்டா பண்ணுவான், சரி விளையாட்டுத்தனமாக பண்ணுறான் அப்படின்னு விட்டுருவேன். அவனை எப்படியாவது கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வரேன், நீங்கள் தயவுசெய்து அவனை மன்னிச்சு விட்டுறணும் அப்படின்னு கோட்டை தலைவர்கிட்ட பேசிட்டு நான் இங்கேருந்து புறப்பட்டேன். ராத்திரியோட ராத்திரியாக கோட்டையை சுற்றி ஓடுதே வடவாறு, அதை ஒட்டி நடந்தேன். என் கூட எந்த காவலர்களையும் கூட்டிகிட்டு போகல, என் நண்பனை அவமானப்படுத்த வேணான்னு தோணுச்சு. சரி, கோட்டையிலேருந்து தப்பிச்சு வரவன் கோட்டை சுவர் ஏறி குதிச்சு தான் வரணும், எனக்கு முன்னாடியே வந்திருந்தாலும் பக்கத்தில் இருக்க காட்டில் இல்லாத தான் ஒளிஞ்சிட்ருக்கணும் அப்படின்னு நினச்சி நான் காத்துட்ருக்கும்போது மதில் சுவர் வழியாக யாரோ இறங்கி வர்றது எனக்கு நிலா வெளிச்சத்தில் மங்களாக தெரியுது. சரி, நான் பக்கத்தில் போய் நிற்கிறேன். அவன் செவத்துலேருந்து குதிச்சவொன்னே, நண்பா என்னடா இது வேலை அப்படிங்கிறேன். உடனே அவன் சட்டுன்னு என் நெஞ்சில் ஒரு குத்து விட்டுட்டான். எவ்வளோ பெரிய பெரிய யானையை இடித்து ஒன்றும் ஆகாது என் நெஞ்சு, இவன் குத்துப்பட்டு ஏதாவது ஆகிடுமா? ஒன்றும் ஆகலை, இருந்தாலும் நல்ல எண்ணத்தோடு இவனை தேடிட்டு போனோமே நம்மளையே குத்திட்டானே அப்படின்னு எனக்கு கோபம் தாங்கலை. நானும் விட்டேன் ஒரு குத்து, ரெண்டு பேருக்கும் சண்டை வந்துருச்சு. அரை மணி நேரத்துக்கெல்லாம் என்கிட்ட அடி வாங்கி கப்பு சிப்புன்னு ஆயிட்டான், அடங்கி போயிட்டான். சரிடா, நீ வந்த காரியத்தை உண்மையாக சொல்லு, நான் உன்னை மன்னித்து உனக்கு வேண்டிய உதவி பண்ணுறேன் அப்படின்னேன். டேய், எனக்கு ரொம்ப களைப்பாக இருக்குடா, நான் எங்கேயாவது உட்காந்து சொல்கிறேன்டா அப்படின்னேன். சரி பாவமே அப்படின்னு அவனுக்கு வழி காட்டிக்கிட்டு அவனுக்கு முன்னாடி போனேன். நான் முன்னாடி நடந்துக்கிட்டே இருக்கேன், திடீர்னு அந்த பாவி கத்தியால் என் முதுகில் குத்திட்டான். அரைச்சா நீளம் இருக்கும் கத்தி உள்ளே இறங்கினவுடனே எனக்கு தலையெல்லாம் சுற்றிருச்சு, நான் கீழே விழுந்துட்டேன். அந்த துரோகி தப்பிச்சு ஓடிட்டான். நான் மறுபடியும் கண்ணு முழிச்சு பார்க்கும்போது வாய் பேச முடியாத ஒரு பெண்மணி வீட்டில் இருந்தேன். இப்படிலாம் கந்தமாறன் சொல்லிட்டு இருக்கிறத கேட்டவுடனே இந்த கதையை கேட்டு நந்தினிக்கு சிரிப்பு தாங்க முடியல, மனசுக்குள்ளே சிரிச்சுக்கிறாங்க. குந்தவைக்கோ இது உண்மையா பொய்யா இதை நம்பலாமா வேணாமான்னு தெரியல, ஒரே குழப்பமாக இருக்குது. சரி, நீங்கள் அந்த ஊமை பொண்ணோட வீட்டுக்கு எப்படி போய் சேர்ந்தீங்க, உங்களை யார் கொண்டு போய் சேர்த்தாங்க அப்படின்னு குந்தவை கேட்குறாங்க. அதுதான் எனக்கும் புரியல, அந்த வாய் பேச முடியாத அம்மாவுக்கும் ஒன்றும் தெரியல, தெரிஞ்சிருந்தாலும் அவங்களால சொல்ல முடியாது. அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கானா, அவனையும் அண்ணிலேருந்து காணுமா, எப்படி மாயமாக மறைஞ்சானும் தெரியல. ஆனால் அவன் திரும்பி வந்துட்டா
அவங்கிட்ட கேட்டா ஏதாவது தெரியலாம், இல்ல பழுவூர் வீரர்கள் என் நண்பனை பிடிச்சிட்டு வர வரைக்கும் காத்துட்டு இருக்க வேண்டியதுதான் அப்படின்னு கந்தமாறன் சொன்ன உடனே, அவன் மாட்டிக்குவான் நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு குந்தவை கேட்குறாங்க. மாட்டிக்காம எப்படிங்க இருக்க முடியும், பறந்தா போக போகிறான், அவனை பார்க்கறதுக்காக தான் இங்கே காத்துட்டு இருக்கேன், இல்லைனா என்னைக்கோ ஊருக்கு போயிருப்பேன். பழுவேட்டரர்கள் ரெண்டு பேர்கிட்டையும் எப்படியாவது பேசி அவனுக்கு மன்னிப்பு வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இன்னும் இருக்கு அப்படின்னு கந்தமாறன் சொன்னவுடனே, ஐயா உங்களோட பெருந்தன்மையே பெருந்தன்மை தான் அப்படின்னு இளைய பிராட்டி சொல்கிறாங்க. ஆனாலும் அவங்க வாய் தான் அதை சொல்லுது, அவங்க மனசுக்குள்ள வந்தியத்தேவன் மட்டும் இவங்கக்கிட்ட மாட்டிக்கவே கூடாது, அவன் எவ்வளோ கெட்டவனாக இருந்தாலும் சரி துரோகியாக இருந்தாலும் சரி அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. இந்த நேரத்தில் அரண்மனை பணிப்பெண் ஒருத்தி ஓடி வந்து, அம்மா அம்மா ஒற்றன் மாட்டிக்கிட்டான், ஒற்றன் மாட்டிக்கிட்டான், அவனை பிடிச்சிட்டு வராங்க அப்படின்னு கத்துறா. இதை கேட்ட உடனே நந்தினி குந்தவை ரெண்டு பேர் மூஞ்சியும் ரொம்ப சோகமாகிடுது, ரெண்டு பேர் முகத்துலேயும் ஒரு சோகம் வந்து உட்காந்துக்குது. ஏன்னா ரெண்டு பேருக்குமே வந்தியத்தேவனை ரொம்ப பிடிக்கும், வந்தியத்தேவன் மாட்டிக்கவே கூடாதுன்னு ரெண்டு பேரும் விருப்பப்படுறாங்க. ஆனால் நந்தினி தன்னோட முகத்தை சட்டுன்னு மாற்றிக்கிறாங்க, ஆனால் குந்தவியால் அது முடியல, அவங்க முகத்தில் சோகம் அப்பட்டமாக தெரியுது அப்படிங்கிறதோட இந்த அத்தியாயம் முடிஞ்சிருச்சு. இப்போ நாம் அடுத்ததாக பார்க்க போகிறது இரண்டாம் பாகத்தின் 20வது அத்தியாயம், இரு பெண் புலிகள். ஒற்றன் ஒருத்தனை பிடிச்சி கட்டி வீதியில் கூட்டிகிட்டு வராங்க அப்படிங்கிற செய்தியை அந்த பணிப்பெண் சொன்ன உடனே அங்கே இருக்கிற மூணு பேருக்குமே ஒரு பரபரப்பு வந்து ஒட்டிக்குது. அதுலேயும் குந்தவியோட இதய துடிப்பு ரொம்ப அதிகம் ஆக தொடங்கிடுது. நந்தினி சும்மா இல்லாமல், தேவி நம்ம வேணா போய் அந்த கெட்டிக்கார ஒற்றன் எப்படி தான் இருக்கான்னு பார்க்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. குந்தவை கொஞ்சம் தயங்கிக்கிட்டு, அவன் எப்படி இருந்தால் நமக்கு என்னங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா, அப்போ சரி அப்படின்னு நந்தினியும் அலட்சியமாக பதில் சொன்ன உடனே கந்தன்மாறன், இல்லை இல்லை நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு தட்டு தட்டு மாதிரி எழுந்துக்கிறான். உடனே நந்தினி, வேண்டாம் வேண்டாம் உங்களால் நடக்க முடியாது விழுந்துடுவீங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் கந்தமாறனை படுக்க சொல்கிறாங்க. இப்போது குந்தவை வந்து மனசை மாற்றிக்கிட்ட மாதிரி, இவரோட அனுமை சிநேகிதன் எப்படி இருக்கா, நம்மளும் போய் பார்த்துட்டு தான் வரலாமே, அன்மணியோட மேல் மாடத்துலேருந்து பார்த்தா தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. நல்லா தெரியும், என் கூட வாங்க அப்படின்னு நந்தினி எழுந்து நடக்க தொடங்குறாங்க. கந்தமாறன் படுத்துட்டு இருக்கான் இல்லையா, அவன் நந்தினியை பார்த்து, அவன் என் நண்பனாக இருந்தா நீங்கள் மாமா கிட்ட சொல்லி நான் அவனை உடனே சந்தித்து பேச ஏற்பாடு பண்ணணும் அப்படிங்கிறான். அவன் உங்கள் நண்பனா இல்லையான்னு எங்களுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறாங்க நந்தினி. அப்போனா சரி நானும் உங்கள் கூட வந்தே தீருவேன் அப்படின்னு சொல்லி கந்தமாறனும் எழுந்து அவங்க கூட தட்டு தடுமாறி நடக்க தொடங்குறான். மூணு பேருமா சேர்ந்து நடந்து மேல் மாடத்துக்கு போகிறாங்க. போய் பார்த்தா கொஞ்சம் தூரத்தில் 7-8 குதிரை வீரர்கள் வந்துட்டு இருக்காங்க, எல்லாரும் கையில் வேல் பிடிச்சிருக்காங்க. அந்த வீரர்களுக்கு மத்தியில் ஒரு மனுஷனை நடத்தி கூட்டிகிட்டு வராங்க. அந்த மனுஷனோட கை பின்னாடி பக்கம் கட்டப்பட்டிருக்கு, அவனை கட்டியிருக்காங்கள அந்த கை கயிறோட ரெண்டு முனையையும் ரெண்டு பக்கம் இருக்கிற வீரர்கள் பிடிச்சிட்டு வராங்க. அதுக்கு கொஞ்சம் பின்னாடி வேடிக்கை பார்க்க வருவாங்கள மக்கள் கூட்டம், அது வந்துக்கிட்டு இருக்கு, அவங்க மக்கள் வந்துட்டு இருக்காங்க கூட்டமாக. இதெல்லாம் அரண்மனை மாடத்துலேருந்து மூணு பேருமே பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க மூணு பேருக்குமே நடுவில் நடந்து வர மனுஷனோட முகம் சரியாக தெரியல, ஏன்னா தூரத்தில் வருது ஊர்வலம், ஊர்வலம் பக்கத்தில் வர வரைக்கும் மூணு பேரும் எதுவும் பேசலை, கொஞ்சம் அமைதியாகவே இருக்காங்க. குந்தவை ஆர்வத்தோடையும் கவலையோடையும் அந்த ஊர்வலத்தையே பார்த்துட்டு இருக்காங்க. நந்தினியோ வீதியில் வர ஊர்வலத்தை பார்க்குறதும் திரும்பி உடனே குந்தவை முகத்தை பார்க்குறதுமா இருக்கிறாங்க. கந்தன்மாறன் தான் இந்த அமைதியை கலைச்சி முதல்ல பேச தொடங்குறான். இல்லை இல்லை உன் வந்தியத்தேவனே இல்லை அப்படிங்கிறான். உடனே குந்தவைக்கு மகிழ்ச்சி ஆயிடுது. அதே சமயம் அந்த ஊர்வலம் அரண்மனை மாடம் இருக்குல்ல இவங்க நின்றுட்டு இருக்காங்கல்ல அந்த மாடத்தோட அடிப்பக்கத்துக்கு வந்துடுது. வந்த உடனே அந்த கைத்தால் கட்டி வச்சுருக்காங்கல்ல அந்த மனுஷன், அவன் நிமிந்து மேலே அண்ணாந்து பார்க்குறான். பார்த்த உடனேயே குந்தவைக்கு புரிஞ்சு போகுது அவன் யாருன்னு. வேற யாரும் இல்லை, குந்தவை அனுப்பி வச்சாங்க இல்லையா வைத்தியர் மகன், அதுதான் அவன். குந்தவைக்கு ஒரு பக்கம் ரொம்ப மகிழ்ச்சி ஆகிடுது, வந்தியத்தேவன் இல்லைடா அப்பாடா அப்படின்னு ஆகிடுது. இருந்தாலும் அதை வெளிக்காட்டிக்காமல், இதென்ன பைத்தியக்காரத்தனம், இவனை எதுக்கு பிடிச்சி இழுத்துட்டு வந்திருக்காங்க, இவன் பழையாறை வைத்தியன் மகனாச்சே அப்படிங்கிறாங்க. நிமிந்து பார்த்தவன் ஏதோ சொல்ல முயற்சி பண்ணுறான் குந்தவையை பார்த்த உடனே, ஆனால் காவலர்கள் இருக்காங்கள அவங்க அவனை உள்ளே இழுத்துட்டு போயிடுறாங்க. இதை குந்தவை இப்படி சொன்னதை கேட்டு நந்தினி என்ன சொல்கிறாங்கன்னா, ஓ அப்படியா, என் மச்சினரோட ஆட்கள் எப்போவுமே இப்படி தான், உண்மையான குற்றவாளிகளை விட்டுட்டு யாரையாவது பிடிச்சிட்டு வந்து தொந்தரவு பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க. இதுக்கு கந்தமாறன் என்ன சொல்கிறான், வந்தியத்தேவன் இவங்கக்கிட்ட அவ்வளோ சீக்கிரம் மாட்டிக்குவானா என்ன, என் நண்பன் பெரிய இந்திரஜித்தனாச்சே என்னையே ஏமாத்திட்டான், இவங்களாம் ஏமாத்துறோம் அப்படிங்கிறான். உடனே நந்தினி,
இன்னும் அவனை உங்கள் நண்பன் சொல்லிக்கிறீங்கல்ல அப்படிங்கிறாங்க. துரோகிதாங்க, இருந்தாலும் என் மனசில் அவன் மேலே இருக்க பாசம் இன்னும் மாறல அப்படின்னு கந்தன் மாறன் சொல்கிறான். உடனே நந்தினி என்ன சொல்கிறாங்க, ஒருவேளை உங்கள் அழகான நண்பனை இவங்க கொன்று கூட போட்டிருக்கலாம். ஏன்னா தப்பிச்சு போன ஓட்டர்களை தொடர்ந்து நிறைய குதிரை வீரர்கள் போனதாக கேள்விப்பட்டிருக்கேன், எது வேணால் நடந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு குந்தவையை பார்க்குறாங்க. கொன்று இருக்கலாம் அப்படின்ற அந்த வார்த்தையை கேட்டவுடனே குந்தவைக்கு படப்படன்னு வந்துடுது. முகத்தில் பயங்கரமான பயம் தெரியுது. இதை பார்த்த உடனே நந்தினிக்கு புரிஞ்சு போயிடுது. அப்படி கர்வக்காரி, உன்னை பழி வாங்க எனக்கு பெரிய ஆயுதம் கிடச்சிருக்கு. அதை முழுசாக பயன்படுத்தாமல் போனால் என் பேர் பழுவூர் இளையராணி இல்லை, இரு இரு அப்படின்னு மனசுக்குள்ளே சொல்லிக்கிறாங்க. குந்தவை என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க பயத்தை சட்டுன்னு கோபமாக வெளிப்படுத்துகிறாங்க. நமக்கே ரொம்ப பயம் வந்துச்சுன்னா சட்டுன்னு கோபமாக வெளிப்படுத்துவோம்ல, அந்த மாதிரி ஒற்றர்களாம் ஒற்றர்கள் எல்லாம் அசட்டுத்தனம். இந்த பழுவேட்டரர்களுக்கு வயசாயிடுச்சு, அறிவும் மழுங்கி போயிடுச்சு, யாரை பார்த்தாலும் சந்தேகப்படுறாங்க. இந்த வைத்தியர் மகனை நான் தான் கோடிக்கரைக்கு மூலிகை கொண்டு வர சொல்லி அனுப்பினேன், இவனை எதுக்காக பிடிச்சிட்டு வந்திருக்காங்களாம், இப்போவே போய் கேட்குறேன் அப்படிங்கிறாங்க. ஓஹோ, நீங்கள் அனுப்பின ஆளா இவன்? தேவி, சந்தேகம்னு சொன்னீங்களே, இப்போ எனக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கு. மூலிகை கொண்டு வரத்துக்கு இவனை மட்டும்தான் அனுப்புனீங்களா, இல்லை கூட சேர்த்து வேற ஒருத்தனையும் அனுப்புனீங்களா அப்படின்னு நந்தினி கேட்குறாங்க. ஏன், இவன் கூட இன்னொருத்தனையும் தான் அனுப்புனேன், இன்னொருத்தனை இலங்கைக்கு போக சொல்லியிருக்கேன் மூலிகை கொண்டு வரத்துக்காக அப்படின்னு சொன்னவொடனே எனக்கு இப்போ எல்லாம் புரிஞ்சிருச்சு, நான் சந்தேகப்பட்டது சரியாக தான் போயிருக்கு அப்படிங்கிறாங்க நந்தினி. எனக்கு ஒன்றும் புரியலையே, என்ன சந்தேகப்பட்டீங்க, என்ன நடந்திருக்கு அப்படின்னு குந்தவை கேட்குறாங்க. சந்தேகமே இல்லை, உறுதியாக தான் சொல்கிறேன், நீங்கள் இவன் கூட சேர்த்து இன்னொரு ஆள் அனுப்புனேன்னு சொன்னீங்கல்ல, அவன் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சவனா இல்லை புது மனுஷனா அப்படின்னு நந்தினி கேட்டவுடனே குந்தவை கொஞ்சம் தயங்குறாங்க. புது மனுஷனாது பழைய மனுஷனாது, காஞ்சிபுரத்துலேருந்து எங்கள் அண்ணன்கிட்டேருந்து ஓலை கொண்டு வந்தவன் அப்படிங்கிறாங்க. உடனே நந்தினி, ஓஹோ அவனா, அவனே தான், அவன்தான் ஒற்றன், மன்னருக்கு ஓலை கொண்டு வந்திருக்கேன்னு இங்கே வந்து பொய் சொன்னவனும் அவன் தான். சரி, எதை வச்சு அவனை ஒட்டுறன்னு இவங்கெல்லாம் சந்தேகப்படுறாங்க அப்படின்னு குந்தவை கேட்குறாங்க. அதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும், இதெல்லாம் ஆண்கள் சம்மந்தப்பட்ட விஷயம், அதில் நம்ம தலையிட முடியாது. இவனும் சந்தேகப்படுற மாதிரி தான் நடந்திருக்கான், இல்லைனா ஏன் ராத்திரியோட ராத்திரியாக தப்பிச்சு ஓடணும், இந்த பாவப்பட்ட மனுஷரோட முதுகில் எதுக்காக குத்திட்டு ஓடணும் அப்படின்னு நந்தினி கேட்குறாங்க. இவரோட முதுகில் அவன் தான் குத்துனான்னு நான் நம்பலை, அப்படியே குத்திருந்தாலும் மறுபடியும் இவரை தூக்கிட்டு போய் அந்த ஊமை பெண்மணியோட வீட்டில் ஏன் போட்டுட்டு போனோம் அப்படின்னு குந்தவை கேட்ட உடனே, ஆட கூட இருந்து பார்த்த மாதிரி சொல்கிறீங்க, அது என்னமோ அந்த ஒற்றன் மேலே உங்களுக்கு அப்படி ஒரு இறக்கம் பாசம், அவன்கிட்ட ஏதோ ஒரு மந்திர சக்தி இருக்கும்னு நினைக்கிறேன், இதோ இவர் கூட இன்னும் அவன் நண்பன் தானே சொல்லிகிட்ருக்காரு, எது எப்படியோ இந்த வீரர்கள்லாம் அவனை கொண்டிருந்தா போன உயிர் திரும்பியா வரப்போகுது அப்படின்னு நந்தினி கேட்ட உடனே குந்தவைக்கு பயத்தில் வேர்க்குது, கண்ணெல்லாம் செவக்குது, அப்படின்னு நெஞ்செல்லாம் படப்படன்னு அடிச்சுக்குது. அப்படிலாம் ஒன்றும் நடந்திருக்காது, இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே சொல்லிக்கிறாங்க. சொல்லிட்டு இவர் சொல்கிறபடி பார்த்தா அந்த ஒற்றன் ரொம்ப கெட்டிக்காரன் போல இருக்கேன், அப்படி ஒருவேளை கெட்டிக்காரராக இருந்தா அப்படிங்கிறாங்க. ஆமாம் இளவரசி, வந்தியத்தேவன் இந்த ஆட்கள்கிட்டலாம் ஒரு நாளும் மாட்டிகிட்ருக்க மாட்டான் அப்படின்னு கந்தன் மாறனும் சொல்கிறான். ஆனால் நந்தினி என்ன சொல்கிறாங்க, இப்போ மாட்டிக்கல்னா என்ன, இன்னொரு நாள் கண்டிப்பாக மாட்டிக்க போகிறான் அப்படிங்கிறாங்க. குந்தவைக்கு கோபம் வருது, பல்ல கடிச்சுக்கிட்டு நாளைக்கு நடக்க போகிறது யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக, மன்னர் நோயில் படுத்தாலும் படுத்தார், இந்த ராஜ்யமே தலைகீழாக போயிடுச்சு, நான் மூலிகை கொண்டு வரத்துக்குன்னு அனுப்பின ஆட்களை ஒற்றர்கள்னு சொல்லி பிடிக்கிறதுக்கு இவங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது, இதோ இப்போவே நான் போய் எங்கள் அப்பா கிட்டே பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே நந்தினி, குந்தவை ஏற்கனவே நோயினால் ரொம்ப நொந்து போயிருக்க மன்னரை இது விஷயமாக நீங்கள் ஏன் தொந்தரவு பண்ணுறீங்க, என் மச்சினரையே கேட்டுருங்க, உங்கள் விருப்பம் ஒருவேளை அவருக்கு தெரியாமல் கூட இருந்திருக்கலாம் இல்லையா, தெரிஞ்சிருந்தா உங்கள் விருப்பப்படி தான் நடந்திருப்பார், இந்த சோழ சாம்ராஜ்யத்தில் இளைய பிராட்டியோட விருப்பத்துக்கு மாறாக நடந்துக்க யாருக்கு தைரியம் இருக்குது அப்படிங்கிறாங்க. இந்த ரெண்டு பெண் புள்ளிகளுக்கும் இடையில் அன்னைக்கு நடந்த போரில் வெற்றி நந்தினிக்கு தான், குந்தவியோட நெஞ்சில் பல காயங்கள் ஏற்பட்டுச்சு, அதை வெளிக்காட்டிக்காமல் இருக்க குந்தவை பெரிய முயற்சி பண்ண வேண்டியிருந்தது, போராட வேண்டியிருந்தது அப்படின்னு சொல்லி எழுதி இந்த அத்தியாயத்தை முடிக்கிறாரு கல்கி. ஒற்றன் பிடிபட்டான் அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே
வந்தியத்தேவன் மாட்டிக்கிட்டானோ அப்படின்ற ஒரு பயம் இருந்தாலும் வந்தியத்தேவனை ரொம்ப நாட்களாக நம்ம பார்க்கல, பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்தது. ஆனால் அது வந்தியத்தேவன் இல்லை. ரொம்ப நாட்களாகவே வந்தியத்தேவன் பற்றின எந்த செய்தியையும் கல்கி எழுதவும் இல்லை. வந்தியத்தேவன்னா குந்தவைக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற உண்மையை நந்தினி கண்டுபிடிச்சிட்டாங்க. இனிமே கிடைக்கிற சந்தர்ப்பத்திலெல்லாம் அவங்க குந்தவையை சீண்டி பார்ப்பாங்க. இதை நந்தினி எப்படி சமாளிக்க போகிறாங்க? பழுவேட்டரையர்கள்கிட்ட போய் என்ன பேச போகிறாங்க? அவங்க என்ன மாதிரி பதில் கொடுக்க போகிறாங்க? உண்மையிலேயே வந்தியத்தேவனுக்கு என்ன ஆச்சு? கிளம்பி போனானே அவன் இளவரசனை பார்த்தானா? என்ன நடக்குது? இதெல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இதுக்காக நாம் அடுத்தடுத்த காணொலிகளுக்கு காத்துக்கிட்டு இருக்கணும். நான் கதை சொல்கிற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இணைந்திருங்கள் நண்பர்களே, தொடர்ந்து பயணிப்போம்.